ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு அவங்களோட புறா வளர்ப்பில் என்னென்ன வகையான பிரச்சனைகள்லாம் வரும், அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ புதுசாக புறா வளர்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த புறாவை எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து புறா வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க, நல்லா செலக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான புறாக்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க. அதுக்கு நீங்கள் கூண்டு முறையான வகைகளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புறா வாங்குறதுக்கு முன்னாடியே அதோடய கூண்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு புறா வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். சில பேர் வந்து முதல்ல புறா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கூண்டு செட் பண்ணுவாங்க, அது வந்து புறா வந்து அது வரைக்கும் வெளியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் புறாவுக்கோட கூண்டை செட் பண்ணிவிட்டு புறா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் புறா உங்களுக்கு அந்த புறா வளர்ப்பு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா புறா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூண்டு செட் பண்ணணும் அப்படின்னா கூண்டு செட் பண்ண தோணாது. ஏன்னா புறா வந்தாச்சு, புறா வந்ததுக்கப்புறம் அந்த புறாவை பார்த்துக்கிட்டே இருக்க தான் தோணும். அதனால முன்னாடியே நீங்கள் கூண்டு செட் பண்ணிவிட்டு அப்புறமா போய் அந்த புறாவை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புறாவை வந்து உங்களுக்கு அப்போ கூண்டு செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதனால நீங்கள் ரொம்பவும் அருமையாக கூண்டு செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் புறாக்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்புறம் புறா கூண்டுக்கிட்டே தண்ணீர் வச்சுருங்க. தண்ணீர் வந்து வெயில் படாமல் வைங்க. வெயில் பட்டுச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் பாசம் பிடிக்கும். தண்ணியை ரெகுலராக க்ளீன் பண்ணி வைங்க. அப்போ தான் புறாக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கும். புறாவோட கூண்டை வந்து நல்லா லாக் பண்ணுறாப்புல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு பூனை இதே மாதிரி விலங்குகளால் அந்த புறாக்கு ஆபத்து ஏற்படும். நீங்கள் வந்து புறாவை புதுசாக வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் புறாவை நாய் இதே மாதிரி விலங்குகள்லாம் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ரொம்பவும் குஞ்சு புறா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புறாக்கள் வந்து கழுகு காகம் இதே மாதிரிலாம் தூக்கிட்டு போயிடும். அதனால் வந்து அந்த நேரங்களில் ரொம்பவும் பராமரிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்காக புதுசாக அந்த புறா வந்து பறக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அடிக்கடி அந்த புறாவை விரட்டாதீங்க. அப்படி பறக்கிறதுக்கு நீங்கள் ரவுண்ட் அடிக்கிறதுக்காக விரட்டினீங்க அப்படின்னா அந்த புறா வந்து வழி மாறி போகலாம். ஸ்டார்டிங்கில் அந்த புறாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இடத்த நல்லா பழகிக்கட்டும். நல்லா பழகி அதுவே ரவுண்ட் அடிக்கும். அது ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பறக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்காக புதுசாக பறக்க ஆரம்பித்தப்பவே நீங்கள் பறக்க வச்சிங்க அப்படின்னா அது வழி மாறி திசை மாறி வேறு இடத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரங்களில் மித்த புறாக்கள் மேலே பறந்துச்சு அப்படின்னா அந்த புறாக்களோடு சேர்ந்து அதுவும் போயிடும். ஸோ உங்கள் புறாக்கள் நல்லா பழகினதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் அடிக்க வச்சிங்க அப்படின்னா தான் ரொம்பவும் அருமையாக இருக்கும். புறாக்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் புறா வளர்ப்புக்கு. இந்த சேனல்லையே புறா வளர்ப்பவங்க வந்து எப்படி எப்படிலாம் உங்கள் புறாவுக்கு வர நோய்களை தடுக்கிறது அப்படிங்கிறது செப்பரேட்டாகவும் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புறாவை வந்து அடிக்கடி உங்கள் கையில் பிடிக்கிறதுனால அந்த புறாக்கள் வந்து பயப்படும். ஸோ கையில் பிடிக்கிறத ஓரளவு அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி புறா வந்து முட்டை போட்டுருச்சு அப்படின்னா அந்த நேரங்களில் நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு வந்து அந்த புறா எப்போ முட்டை போடும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி அந்த நேரங்களில் நீங்கள் அடிக்கடி அந்த முட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும். ஸோ அப்போ அப்படி பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரவு நேரங்களில் உங்கள் புறாவோட கூண்டை நல்லா லாக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா பூனை இது எலி இதே மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னா உங்கள் புறாக்கள் வந்து பயந்துடும். அதே மாதிரி நீங்கள் அதிக புறா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் புறாக்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக அறை ஒதுக்கிடுங்க. அப்புறம் புறாக்கள் வந்து சண்டை போடும், அதனால புறாக்களுக்கு காயங்கள்லாம் ஏற்படும். புதுசாக புறா வாங்குறவங்க நோய் உள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உள்ள புறாக்களை வந்து குறைந்த ரேட்டு கொடுப்பாங்க. அந்த புறாக்களை வாங்கி நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக புறா வளர்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா அந்த டிசீஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற புறாக்களுக்கு பரவும். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல குவாலிட்டியான புறாக்களை மட்டும் வாங்கி வளர்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களோட புறா கூண்டுக்குள்ளே மழைநீர்லாம் போகாதபடி பார்த்துக்கோங்க. நல்லா மழைநீர்லாம் போகாதபடி நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் புறாவோட கூண்டில் உள்ள கழிவுகளை வந்து வாரம் ஒரு முறை அல்லது இருமுறையில் அகற்றிடுங்க. ஏன்னா அது மூலமாக உங்கள் புறாக்களுக்கு சில நோய்கள்லாம் வரும். ஏன்னா அந்த கழிவுகளில் வந்து புழுக்கள் வண்டுக்கள்லாம் உற்பத்தியாகி உங்கள் புறாவுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் புறா கூண்டை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. புறாக்கள் நீங்கள் வாங்கும்போதே ஆண் பெண் புறாவா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண் புறா பெண் புறா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட புறா வளர்ப்பு ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா புறா சம்மந்தமான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.